first of all, we see 4.26 and 4.27, 11th business math, 4th chapter. Here we want to find the value of tan of pi by 4 plus tan inverse 1 by 8. First you consider tan inverse 1 by 8, that is equal to, you keep it as some theta or some x, therefore tan x equal to 1 by 8. So we know tan x equal to 1 by 8. Now tan of pi by 4 plus இதை வேணால் ஒன்றுன்னு வச்சுக்க, தேர் ஃபோர் ஒன் பிகம்ஸ் என்னாகும், இன்ஸ்டெட் ஆஃப் டேன் இன்வர்ஸ் 1/8 யூஆர் ரைட்டிங் எக்ஸ். ஏன்னா நம்ம என்னென்னு வச்சுட்டோம், எக்ஸ்ன்னு வச்சுட்டோம், இல்லாட்டி தீட்டான்னு வச்சுக்கலாம். எனிவே கண்டு இங்கே தீட்டா அப்படின்னு சொல்லி வைக்கலாம். நவ் இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் டேன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி. வி நோ டேன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு டேன் ஏ, இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ளஸ் வந்து டேன் ஏ ப்ளஸ் டேன் பி பை 1 மைனஸ் டேன் ஏ டேன் பி. திஸ் த ஃபார்முலா. ஸோ யூஸிங் திஸ் ஃபார்முலா யூ ஜஸ்ட் ரைட் இன் திஸ் வே, தட் இஸ் டேன் ஏ, ஏங்கிற இடத்துல பை பை 4 ப்ளஸ் டேன் பி பை 1 மைனஸ் டேன் ஏ டேன் பி ஈக்குவல் டு டேன் பை பை 4 இஸ் நத்திங் பட் 1, டேன் தீட்டா, டேன் தீட்டா என்ன 1/8. ஸோ 1/8 பை 1 மைனஸ் 1 பிராக்கெட் 1/8, ஜஸ்ட் யூ ஆர் சப்ஸ்டியூட்டிங் த வேல்யூ. ஸோ இதை கிராஸ் 1 இன்ட்டு சம்திங் சேம். ஸோ 8 ப்ளஸ் 1 9, ஸோ 9/8 பை 7/8, 8 வில் பி கேன்சல். த ஆன்சர் ஃபார் திஸ் 9/7, இதை மிஸ்டேக் பண்ணியிருக்கேண்ணா, 7/9 வருது. த மைனஸ் தட்ஸ் வாட் ஐ டோல்ட் ஐ ஹவ். இங்கே வர்றப்போ எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சு, பிகாஸ் இங்கே மைனஸ் வரும், பிகினிங்லே கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் எழுதுனேன். அப்போ ஹியர் ஆல்சோ மைனஸ், தென் மைனஸ், ஹியர் ப்ளஸ், இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ், தென் மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ தட் இங்கே 7/8, 9/8, தென் 7/9. ஸோ த ஆன்சர் ஃபார் தி 7/9. நவ் கம்மிங் டு த நெக்ஸ்ட் ஒன், டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 தென் எக்ஸ் மைனஸ் 2 இருக்கு. அண்ட் வி நோ த ஃபார்முலா, டேன் இன்வர்ஸ் ஏ ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் பி ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி பை 1 மைனஸ் ஏ B. This is the formula to be used in this problem. So using this formula, we can write that is equal to tan inverse of, the whole is treated as A and this one is treated as B. So instead of A you are writing x minus 1 by x minus 2, then plus B, instead of B x plus 1 by x plus 2, then 1 minus x minus 1, then x plus 2, then x plus 1, x plus 2. Now you take the LCM for this, that is equal to, that's already we find pi by 4. So inga equal to, that inverse kuda and the side kondu poikalam. So at the step la you just cross multiply x minus 1, x plus 2, then இங்கே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வி புட் எல்சிஎம் x மைனஸ் 2 x ப்ளஸ் 2. ஏன்னா சம்டைம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மே கமிட் அ மிஸ்டேக் ஹியர் ஒன்லி, இந்த எல்சிஎம்மே எழுத மாட்டாங்க, அப்படியே டைரெக்டாக கிராஸ் மல்டிப்ளை பண்ணி அப்படியே விட்டுருவாங்க. ஸோ ஹியர் யூ ரைட் x ப்ளஸ் 1, தென் x மைனஸ் 2, தென் த ஹோல் பை, ஹியர் ஆல்சோ யூ கிராஸ் மல்டிப்ளை, அப்புறம் 1 இன்ட்டு சம்திங் சேம் x ப்ளஸ் x மைனஸ் 2வா, இங்கே எக்ஸ் மைனஸ் 2, தென் எக்ஸ் ப்ளஸ் 2, தென் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1, தென் எக்ஸ் ப்ளஸ் 1. எகெயின் யூ ஹேவ் டு ரைட் த எல்சிஎம். ஸோ எல்சிஎம் எழுத மறந்துட்டோம்னா இது வந்து சரி, இந்த டேன் இன்வர்ஸை அந்த சைடு கொண்டு வந்தால் இட் பிகம்ஸ் டேன். ஸோ டேன் 5/4, இந்த இன்வர்ஸை
you bring it to the right hand side. So tan 5 by 4 and this will be cancelled in the side alichala. So just idellam just simple calculation only. You multiply இந்த மாதிரி எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஃபைட் எக்ஸ் இன்ட்டு டூ தென் திஸ்னா ஆர் எக்ஸ் மைனஸ் ஏ எக்ஸ் ப்ளஸ் பி ஃபார்முலா யூஸ் பண்ணியும் நீ இதை போட்டுக்கலாம். இது எல்லாமே சிம்பிளை பண்ணிட்டு வரேன். இது பார்த்தினாவே புரியும். தென் ஃபைனலி எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் பை டூ. ஸோ சால்வ் அப்படின்னாவே யூ ஆர் ஃபைண்டிங் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். க்வெஸ்சன் பார்த்துட்டு தீர்க்க சால்வ் அப்படின்னாவே கண்டிப்பாக நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதில் நீ ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது டேன் ஃபைவ் பை ஃபோர் என்ன ஒன்று. ஸோ இந்த இடத்துல இங்கே வந்து நம்ம ஈக்குவல்ட்டு போடக்கூடாது. இந்த இடத்துல எல்லாம் ஈக்குவல்ட்டு வராது. ஈக்குவல்ட்டு ஒரு சைடு தான் வரும். ஸோ இதை போட்டு வந்தீங்கன்னா யூ ஆர் கெட்டிங் திஸ் ஆன்சர்.